ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 ரெட் கலர் குரோம் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் ஃபினிஷிங் பைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குரோம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மற்ற பைக்கில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் கிட்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் வரும், பட் இது குரோம் ஃபினிஷிங் வேரியன்ட் இருந்தால இதில் வந்து உங்களுக்கு குரோம் கொடுத்துட்ருப்பாங்க. இதோட ப்ரைஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ப்ரைஸ் வந்து 218,000 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரூம் ப்ரைஸ் மட்டுமே வருது. இந்த பைக்கு நீங்கள் ஆண்ட்ராய்டோட வாங்க போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2.5 lakhs கிட்ட வந்துடும். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெட் லைட் மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க சின்ன சின்னதாக, அது எல்லா பைக்லேயும் கொடுக்குறது தான். அப்புறம் இதோட ஹெட் லைட் பார்த்தீங்கன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் லைட் தான் வந்து கொடுத்துட்டு வராங்க ராயல் என்ஃபீல்டில். இது அவங்க சேஞ்ச் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஹாலஜன், பட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஓகே தான், பட் ஹெட் லைட் மட்டும் அவங்க அடுத்த வெர்ஷனில் வந்து ஒரு எல்இடி மாற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மர்காட் ஃபினிஷிங் பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குரோம் வித் அந்த ரெட் கலர் வந்து முன்னாடி கொடுத்துருக்கிறதால ஓரளவுக்கு வண்டி பார்க்க கொஞ்சம் ஸ்போர்ட்டிவ் ஃபீல் கிடைக்குது. இது வந்து இந்த குரோம் ஃபினிஷிங்கில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். அப்புறம் இது வந்து ஒரு டுவல் சேனல் ஏபிஎஸோடு வருது இந்த பைக். உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் சரி உங்களுக்கு ஏபிஎஸ் இருக்குது. நெக்ஸ்ட் உங்களுக்கு வீல் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு அலாய் வீல் செட்டப் வந்து அவங்க கொடுக்கல. இது ஒரு குரோம் ஃபினிஷிங் பைக்குன்றதால இதில் வந்து உங்களுக்கு அந்த சில்வர் குரோம் தான் அந்த கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு டயர்ஸ் பார்க்க ரொம்பவே உங்கள் க்ளாஸியாக தான் இருக்குது பார்க்க, அந்த குரோம் ஃபினிஷிங் அதிகமாக இருக்கிறதால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர் பாருங்கள். ஸ்பீடோ மீட்டர் வந்து இந்த வாட்டி வந்து ஒரு ஃபுல்லி ஒரு அனலாக் கிடையாது, இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டிஜிட்டல் மீட்டரும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அனலாகும், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கன்சோலும் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன கன்சோல் தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு போன வெர்ஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த வெர்ஷன் வந்து கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆன் பண்ணுறோம் பாருங்கள். உங்களுக்கு டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் இண்டிகேட்டர்லாம் வந்து உங்களுக்கு கீழே வந்துடும், அதெல்லாம் வந்து டிஜிட்டலில் வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அனலாக்குள்ளே அந்த நியூட்டர் அந்த இண்டிகேட்டரோட இண்டிகேஷன் அப்புறம் இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன் கீ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலேயே காட்டிடுது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேட்டர் டைமு அப்புறம் கிலோமீட்டர்லாம் எல்லாமே உங்களுக்கு கீழே காட்டுது. எக்கனாமிக் மோடு அதெல்லாமே உங்களுக்கு அந்த டிஜிட்டல் கன்சோலில் காட்டுது. அடுத்த வருஷனில் இன்னும் கொஞ்சம் அந்த கன்சோல் மீட்டரை பெருசு பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350 உங்கள் பேட்ச் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ போடுற அந்த ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட் மிரர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒரு குரோம் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க மிரர்ஸும் பார்க்க நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது சுவிச்சஸ்லாம் பாருங்கள். சுவிச்சஸ்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க போன வெர்ஷனோட. இது ஒன்றுமே லைக் ஒரு யூனிக்காக இருக்குது. அந்த வே ஆஃப் சுவிச்சஸ் வந்து பார்த்தா தெரியும், உங்களை மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பழைய வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற சுவிச் மாதிரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒரு கிளாசிக் லெவலில் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஹேண்டில் பாரும் பாருங்கள், ஒரு ஃபினிஷிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஃபீல் பண்ணி பார்த்தா தொட்டு பார்த்தா தெரியும், ரொம்பவே சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல சுவிச்சஸ் பொறுத்த வரைக்கும். பிகாஸ் யாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் செட்டப் வந்து இது வரைக்கும் கொடுக்கல, இவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் வண்டியை பார்த்தாலே ரொம்பவே க்ளாஸியாக இருக்குங்க அந்த குரோம் ஃபினிஷிங்கன்றதால. பட் உங்களுக்கு துடைக்கிறதுக்கு நிறையா லைக் துடைச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும், பிகாஸ் இது வந்து நிறைய டஸ்ட்டு படியும். உங்களுக்கு சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வந்து மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு குஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வருது, ரொம்பவே நல்லா குஷனையாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் ஃபினிஷிங்கோட சென்ட்ரலில் அந்த பேட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் ஒரு ஃபினிஷிங் கொடுப்பாங்க டேங்க்கில், அது எல்லாமே இதுலேயும் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெட் கலர்ன்றதால ஃப்ரண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் வர மாதிரி ஒரு பெயிண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஃபியூல் போடுற அந்த இது, அந்த கீக்கு வந்து அந்த இது எடுக்கிறது மேனுவலாக கையாலே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளோட சொன்ன மாதிரி சீட் பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு லெதர் ஃபினிஷிங்கில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு போன வெர்ஷனோட இதில் கொஞ்சம் ஷேப் லைட்டாக மாற்றிருக்காங்க, பட் உங்களுக்கு கம்ஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் 350 ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த ஊக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக சஸ்பென்ஷன் செட்டப் எல்லாமே. உங்களுக்கு ரியர்லேயும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஏபிஎஸ் செட்டப் பார்த்ததால உங்களுக்கு பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு சூப்பராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி பிரேக்கிங் வைஸும் சரி இந்த வாட்டி நிறையவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வண்டி ரொம்பவே ஓட்டுறதுக்கு ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷனும் கொஞ்சம் லைட்டாக ரெடியூஸ் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க, பட் ரெடியூஸ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தான் வைப்ரேஷன் இருக்குது, முன்னே இருந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும், பின்னாடி அந்த முன்னாடி கொடுத்த மாதிரி அந்த ரெட் கலர் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி அதில் ஒரு ராயல் என்ஃபீல்டு ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ஹாலஜன் லைட் தாங்க. ஒன்றுமே ரியரில் கூட ஒரு ஓகே ஹாலஜன் இருக்கிறதால, பட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு எல்இடி செட்டப் வந்து தேவையானது. பிகாஸ் இப்போ எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா என்ன தான் அது ஒரு ரெட்ரோ ஸ்டைலாக இருந்தாலும் ஒரு கிளாசிக் ஸ்டைலாக இருந்தாலும் அதில் ஒரு எல்இடி செட்டப் வச்சு கொடுக்குறாங்க, பட் இவங்க வந்து ஒன்றுமே கொடுக்காத இருக்காங்க. அது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். மேபி நெக்ஸ்ட் வெர்ஷனில் வந்து கொடுத்தா ரொம்ப போய் நல்லாயிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ இந்த பைக்கோட இன்ஜின் பாருங்கள். இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே லைக் பெரிய சைஸ் இன்ஜின், ஒரு 349cc ஏர் கூல்டு இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்ஸ் பார்த்தீங்கன்னா 20.21 PS வந்து அட் 6100 RPM, மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 27 Nm டார்க் வந்து அட் 4000 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 195 kg வந்து வெயிட் வருது. இதோட மைலேஜ் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்கலாம்னா ஒரு 35 வந்து அப்ராக்சிமேட்டாகவே எதிர்பார்க்கலாம். பட் நீங்கள் இன்னும் கொஞ்சமே ஒரு லிபரலாக ஓட்டினீங்கன்னா அப் டு 40 வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓரளவுக்கு வந்து 40ன்றது வந்து ஒரு டீசெண்டான மைலேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் டேங்க் சாரி இன்ஜின் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரொம்பவே லைக் ப்ரீமியமாக க்ளோஸியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு குரோம் ஃபினிஷிங்ன்றதுனால உங்களுக்கு இன்ஜின் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் எலமெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. மற்றபடி நீங்கள் வேறு கலர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் வரும். டோட்டலி உங்களுக்கு கொடுக்குற காசுக்கு ஒர்த்தானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒர்த்து தான். ஒன்றுமே பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 அது ஒரு லைக் ஒரு ஐக்கானிக்கான பைக் தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் வாங்கலாம் தாராளமாக, ஒரு சூப்பரான பைக் தான். நீங்கள் ஷோரூமில் போய் ஒரு செக் பண்ணி பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் கூட பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் டெஃபினட்டாக. இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பை பை.